வணக்கம் மாணவர்களே, எனது கனவு பள்ளி என்ற தலைப்பில் கட்டுரை எப்படி எழுதலாம் அப்படின்னு ஒரு சில யோசனைகளை டீச்சர் உங்களுக்கு சொல்றேன். கட்டுரை அப்படின்னாலே முதல்ல தலைப்பு எழுதுவோம் இல்லையா, எனது கனவு பள்ளி, இதுதான் கட்டுரையின் தலைப்பு. அடுத்து முன்னுரை, ஒரு சில உப தலைப்புகள், இறுதியாக முடிவுரை எழுதி கட்டுரையை நிறைவு செய்வோம், அப்படித்தானே? சரி, முதல்ல முன்னுரை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாமா? கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே லட்சிய கனவு என்கிறார் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் கூறிய வழியில் பள்ளி எப்படி இருக்க வேண்டும் என்ற எனது கனவை இந்த கட்டுரையின் வாயிலாக கூற விளைகின்றேன். எனது பள்ளியின் அமைப்பு. எனது கனவு பள்ளியின் வகுப்பறைகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சவால்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் அறிவுத்திறன், அதாவது ஸ்மார்ட் வகுப்பறைகளாக இருக்க வேண்டும். பாடங்களுக்கு பொருத்தமான படங்கள் மற்றும் காணொளிகளை காண்பிக்கும் போது எங்களுக்கு கற்றலில் ஆர்வம் அதிகமாகும். முழுநேர ஸ்மார்ட் வகுப்பறைகளும் கண்களுக்கு நல்லதல்ல. எனவே ஒரு நாளில் ஆசிரியர் அவசியம் என உணரும் நேரத்தில் கணினியை பயன்படுத்தி கற்பிக்கும் வகையில் எனது கனவு பள்ளியின் வகுப்பறை இருந்தால் மகிழ்ச்சியே. அடிப்படை வசதிகள். தரமான கருவிகளை கொண்ட அறிவியல் ஆய்வகம், எங்கள் அறிவை மேம்படுத்திக் கொள்ள நூலகம், தூய்மையான குடிநீர், சுகாதாரமான கழிவறை வசதி, பெரிய விளையாட்டு மைதானம், பள்ளியின் முகப்பில் வரிசையான மரங்கள், நாங்கள் பயன்படுத்திய நீரை கொண்டு உருவான காய்கறி தோட்டம் என பள்ளியின் அமைப்பு கண்ணை கவரும் விதமாகவும் பாதுகாப்பானதாகவும் இருக்க வேண்டும் என்பது என் கனவு. ஆசிரியர் மாணவர் உறவு. கேடில் விழிச்செல்வம் கல்வி என்கிறார் திருவள்ளுவர். அத்தகைய அழியாத சிறந்த செல்வத்தை ஆர்வமுடன் கற்கும் வகையில் கனிவுடன் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இதனால் நாங்களும் அச்சமின்றி ஆசிரியரிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற இயலும். ஐயம் திரிபுர கற்க இத்தகைய வகுப்பறை சூழல் பெரிதும் உதவும் என எண்ணுகின்றேன். எங்கள் உடல் நலனும் உள்ள நலனும் போற்றி பாதுகாக்கப்படும் இடமாக எனது கனவு பள்ளி அமைய வேண்டும். திறன்களை வளர்க்கும் இடம். ஓவியம், பாட்டு, நடனம், விளையாட்டு, அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவித்தல், களப்பயணம், கல்வி சுற்றுலா, கலைப்பொருட்கள் தயாரிப்பு, விவசாயம் செய்தலில் ஆர்வம் என எங்கள் உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர்வதாக எனது கனவு பள்ளி அமைய வேண்டும். கடைசியா முடிவுரை எப்படி எழுதலாம் பார்க்கலாமா? எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்கிறார் ஔவையார். ஒருவரின் கண்ணாக விளங்கும் கல்வியை தரும் பள்ளி கடவுள் வாழும் ஆலயமாக போற்ற தகுந்தது என்பது என் கருத்து. சரியா? உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸ் இருக்கு? உங்களுடைய கனவு பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை உங்களுடைய கட்டுரையில் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? நன்றி மாணவர்களே.